Hi students, this is Yasukanthi I am going to continue the lesson exploring continents North America and South America from geography. So far, we learnt about North America. From this video, we are going to learn about South America. Okay. The first point is next to Asia. ஆப்ரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் இன் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஆப்ரிக்கா தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் சவுத் அமெரிக்கா இன் த வேர்ல்டு ஓகே ஏஷியா ஆஃப்ரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்காவுக்கு அடுத்ததான் நாலாவதாக சவுத் அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் காண்டினெண்ட்டாக இருக்குது the second point is most of the south american continent lies within the southern hemisphere and hence called as the southern continent most of the parts in south american continent situated in the southern hemisphere of the earth hence it is called southern continent சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அதிகமான பகுதிகள் சதன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறனால இத சதர்ன் காண்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க த இஸ்துமிஷ் ஆஃப் பனாமா இன் த நார்த் வெஸ்ட் கனெக்ட் சவுத் அமெரிக்கா வித் நார்த் அமெரிக்கா இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோ வி லேர்ன்ட் அபவுட் இஸ்துமிஷ் ஆஃப் பனாமா ஸ்டன் டெட் இஸ்தமிஷ் இஸ் எ ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் கனெக்டிங் டூ லார்ஜ் ஏரியாஸ் ஹியர் இஸ்தமிஷ் ஆஃப் பனாமா கனெக்ட் நார்த் அமெரிக்கா வித் சவுத் அமெரிக்கா இட் இஸ் சுச்சுவேட்டட் இன் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற இஸ்தமிஷ் ஆஃப் பனாமா அப்படின்ற ஒரு சின்ன நிலப்பகுதி தான் நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் இணைக்குது இந்த இஸ்தமிஷ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா ஒரு சிறிய நிலப்பகுதி இரண்டு பெரிய நிலைப்பகுதியை இணைக்குது அப்படின்னா அந்த சிறிய நிலப்பகுதியை தான் இஸ்தமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த லொகேஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கா தட் இஸ் வேர் இட் இஸ் எக்ஸாக்ட்லி லொக்கேட்டட் சவுத் அமெரிக்கா லைஸ் பிட்வீன் டுவெல் டிகிரி நார்த் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி சவுத் லேட்டிடியூட்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட் அண்ட் 81 degree west longitude latitude is the measurement of distance north or south of the equator it is measured with 180 degree imaginary line that forms circle around the earth east west parallel to the equator so south america lies between 12 degree north and 55 degree south latitudes longitude is the Measurement of east or west of the prime meridian. Longitude is measured by imaginary lines that run around the earth vertically, that is up and down. Okay. And meet at the north and south poles. South America lies between 35 degree west and 81 degree west longitudes. The next point is the equator passes through the mouth of the Amazon River. An equator is an imaginary line around the middle of the earth.

ரியோடி ஜெனிரோ இன் பிரேசில் டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் இஸ் த பேர்லல் ஆஃப் லாட்டிட்யூட் ஆஃப் சவுத் ஆஃப் த ஈக்வேட்டார் திஸ் லைன் பாசஸ் ரியோடி ஜெனிரோ இன் பிரேசில் ஸோ அந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் ஒரு பேரல லாட்டிட்யூட் தமிழில் மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சவுத் சைடில் ஈக்வேட்டாருக்கு பேர்லாக பாஸ் ஆகுது இந்த பேரல லைன் பார்த்திங்கன்னா ரியோடி ஜெனிரோ வழியாக பாஸ் ஆகுது இந்த ரியோடிஜெனிரோ எங்கே இருக்குன்னா பிரேசில் இருக்குது ஓகே the next point is south america is inverted triangular shaped landmass so the shape of the south america is inverted triangle the area of the continent is 17 crores 840,000 square kilometer which occupies 12 percent of the world's land area. So the total area of the continent is 17,840,000 square kilometer. It occupies 12 percentage of the world's land area. Next we are going to learn about physiography of South America. Physiography is the subfield of geography that studies physical patterns and processes of the Earth. We are going to learn about the physical patterns and processes of South America. Okay, South America has marked resemblance in structure and relief of North America. மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா பிசியோகிராபி அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இந்த சவுத் அமெரிக்காவோட லேண்ட்ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நார்த் அமெரிக்கா இருக்கிற லேண்ட் ஃபார்மோட மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது சவுத் அமெரிக்கா ஹாஸ் சம் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் த எங்கஸ்ட் ராக்ஸ் ஆப் த வேர்ல்ட் சோ இன் சவுத் அமெரிக்கா இன் மெனி பிளேசஸ் வி கேன் ஃபைண்ட் ஓல்டஸ்ட் அண்ட் தங்கஸ்ட் ராக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சவுத் அமெரிக்காவில் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பழமையான பாறைகளையும் இளமையான பாறைகளையும் பார்க்கலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டோப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் த மே பி டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆண்டிஸ் மவுண்டென்ஸ் த செகண்ட் ஒன் இஸ் த ரிவர் பேஸ் ஆர் சென்ட்ரல் பிளைன்ஸ் அண்ட் த தேர்டு ஒன் இஸ் த ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் திஸ் ஒன் பை ஒன் The first one is the Andes Mountains. The first point is the Andes are fold mountains like the Himalayas. This is the longest mountain range in the world and extends for more than 6440 km along the Pacific coast. Fold mountains are created where two or more of earth's tectonic plates are pushed together. Andes mountain ranges also created like this hence they are called as ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் ஹிமாலயா ஸோ ஆல்சோ ஃபோல்டட் லேன்ஸ் ஆஃப் மவுண்ட்ன்ஸ் ஆண்டஸ் எக்ஸ்டென்ஸ் மோர் தென் 6440 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் Pacific ஃபார்ட்டி கிலோமீட்டர் so first த the கோஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோல்டு என்னென்ன மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்தோட டெக்டானிக்ஸ் பிளேட்ஸ் ஒன்னோடு ஒன்று மோதும் போது உருவாகிறது தான் இந்த ஃபோல்டு மவுண்டின்ஸ் ஹிமாலயாஸ் கூட இந்த மாதிரியான உருவான மலைகள் தான் அதனால தான் ஹிமாலயாஸையும் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடரையும் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் பார்த்திங்கன்னா பசிபிக் கடற்கரையோரம் சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் அளவில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இந்த த ஆண்டிஸ் இஸ் மவுண்ட் Aconcagua, an extinct volcano in Argentina border which reaches at an elevation of 6,961 meter. In Chile, the mountains run very close to the coast. So, highest peak in Andes is Mount Aconcagua and it is an extinct volcano. Extinct volcanoes are those which have not erupted in human history. It extends up to 6,961 meter in the coast of பசிபிக் ஓஷன் இன் சிலி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த கோஸ்ட் ஸோ இந்த ஆண்டஸ் மவுண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய சிகரம் எதுன்னு பார்த்தா அக்கன் கோவா இந்த அக்கன் கோவா அப்படின்றது என்னென்னா ஒரு எக்ஸ்டிங் வேல்கணும் எக்ஸ்டிங் வேல்கணும் அப்படின்னா என்னென்னா இந்த எரிமலை வந்து தன்னோட இயக்கத்தை வந்து நிறுத்திடுச்சு இது வரைக்கும் இது வந்து எரிப்ஷன் பண்ணதே கிடையாது அதாவது ஆக்டிவாக இருந்ததே கிடையாது இந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் மீட்டர் அளவுக்கு வந்து பசிஃபிக் ஓஷனோட பக்கத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சிலியில் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கும் ஓகே த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஸ் ஸ்லோப்ஸ் ஆர் ஸ்டீப் ஆன் த வெஸ்டர்ன் சைடு அண்ட் அ ஜெண்டில் ஆன் த ஈஸ்டர்ன் சைட் லைக் ராக்கீஸ் இன் நார்த் அமெரிக்கா ஸோ லைக் ராக்கீஸ் மவுண்டென்ஸ் இன் நார்த் அமெரிக்கா அண்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ஆன் த வெஸ்டர்ன் சைடு அண்ட் அ ஜெண்டில் ஸ்லோப் இன் த ஈஸ்டர்ன் சைடு ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ராக்கீஸ் மலைத்தொடர் எப்படி அதோட வெஸ்டர்ன் சைடில் ஸ்டீப் ஸ்லோப் ஆகும் ஈஸ்டர்ன் சைடில் ஜென்டில் ஸ்லோப்பாகவும் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மவுண்டெயின் ரேஞ்சஸும் இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஆண்ட் இஸ் பீயிங் ஏ பார்ட் ஆஃப் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தீஸ் பிளேசஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கிரேட் வால்கனிக் எரிப்ஷன் அண்ட் எர்த்க்வேக் ஆக்டிவிட்டீஸ் ஸோ பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் எ பாத் அலாங் த பசிஃபிக் ஓஷன் கேரக்டரைஸ்டு பை ஆக்டிவ் வேல்கனோஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட் எர்த் குவெக்ஸ் அண்ட் தீஸ் மவுண்டென் ரேஞ்சஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஸோ தீஸ் பிளேசஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கிரேட் வால்கானிக் எரிப்ஷன் அண்ட் எர்த் குவாக் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றது என்னன்னா பசிஃபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு ரிங் மாதிரியான ஒரு பகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கும் அதே நேரத்தில் அடிக்கடி அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்படும் இந்த ஆண்டிஸ் மலை தொடரும் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்கிற ஒரு பகுதி தான் அதனால் இந்த ஆண்டிஸ் மவுண்டெயின் ரீஜியன்லையும் அடிக்கடி வால்கனோஸ் வந்து எரிப்டாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிலநடுக்கமும் வரும் ஓகே த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தேர் ஆர் சம் ஆக்டிவ் வேல்கனோஸ் லைக் கோட்டோபாக்சி விச் இஸ் இன் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் மீட்டர் ஆன் த ஆண்டிஸ் ரேஞ்ச் ஸோ இந்த ஆன்டிஸ் ரேஞ்சில் இருக்க ஆக்டிவ் வெல்கனோ அதாவது இப்பையும் வந்து எரிமலை குழம்பா வெளியிடுற வேல்கனோ எதுன்னு பார்த்தா கோட்டோபாக்சி ஓகே இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மீட்டர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தண்டிஸ் ஆர் ரிச் இன் மினரல்ஸ் லைக் காப்பர் டின் அண்ட் பிரிஷியஸ் ஜெம்ஸ் இன்க்ளூடிங் எமரால்ஸ் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காப்பர் டின் அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த ஜெம்மா கருதப்படுற எமரால்ஸும் கிடைக்குது ஓகே த நெக்ஸ்ட் டாபிக் டுஸ் ரிவர் பேசன்ஸ் ஆர் த சென்ட்ரல் பிளேன்ஸ் ரிவர் பேசன் இஸ் த பார்ட் ஆப் த லேண்ட் த்ரூ விச் மெயின் ரிவர் அண்ட் ஆல் இட்ஸ் ட்ரிபுலேட்டரிஸ் ஃபுலோஸ் ஸோ ஒரு ஆறு அதோடய துணை ஆறு இது எல்லாமே சேர்ந்து பாயிற இடத்த தான் நம்ம ரிவர் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நியர்லி ஹாஃப் ஆஃப் த காண்டினன்ட் இஸ் கவர்டு பை த பிளெயின்ஸ் த்ரீ கிரேட் ரிவர்ஸ் ட்ரெயின் இன் டு த அட்லாண்டிக் ஓஷன் த பிக்கஸ்ட் ஆஃப் தெம் இஸ் த அமேசான் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூணு ரிவர் பேசின் முக்கியமான மூணு ரிவர் பேசின்ஸ் இருக்குது இந்த மூணு ரிவர் பேசினும் அட்லாண்டிக் ஓஷனில் ட்ரெயின் ஆகுது இதில் பிக்கஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர் தான் The Amazon basin, consisting mainly of the alluvial deposits, is a thickly forested part of the world. It is widest near to the Andes and narrowest near the mouth of the Amazon River. Alluvial deposit means material deposited by rivers. It consists of slit, sand, clay, and gravel, as well as much organic matter. Hence, this region became more fertile. ஆறு வந்து பாயும்போது அது கூடவே அது கூட இருக்கிற நிறைய பொருட்களை வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணோம் அதை தான் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய மண் களிமண் சிறு சிறு கல்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கானிக் மேட்டர்ஸ் நிறைய செடிகளோட அல்லது விலங்குகளோட அழுகிய இதெல்லாம் சேர்ந்து வந்து வரும் இதெல்லாம் கரையோரத்துல டெபாசிட் ஆகறனால அங்க இருக்கிற மண் வந்து அதிக அளவு வளமுடையதாக இருக்கும் ஸோ ரிவர் பேசின்ல இருக்கிற மண் எல்லாமே ரொம்ப வளமான மண்ணா இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் த ஆரினோகோ பேசின் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தமேசான் பேசின் பை லோ இன்டர்ஃப்ளூவிஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த காண்டினட் இன்டர்ஃப்ளூவிஸ் இஸ் ஏ ரீஜியன் பிட்வீன் தலிஸ் ஆஃப் வாட்டர் கோர்சஸ் ரெண்டு மிகப்பெரிய வாட்டர் பாடிஸ் பிரிக்கிற இடத்த தான் இன்டர் புலுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அதிக அளவில் பொருட்களை இந்த இடத்துல இருந்து பெறலாம் தி லாஸ்ட் பாயிண்ட் இஸ் த பரானா பராகுவே பிளெயின் இஸ் அன் ஏஷியன் ராக்கி சர்ஃபேஸ் கவர்டு வித் அலுவயல் டெபாசிட் அண்ட் இஸ் ரிச் இன் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் ஸோ பரானா பராகுவே பிளெயின்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பழைய பாறைகள்லாம் அதில் வந்து இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அலுவல் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே அலுவல் டெபாசிட்னா என்னன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அதிக அளவில் பெட்ரோலியம் டெபாசிட்ஸும் இருக்குது நெக்ஸ்ட் டாபிக் வி ஆர் கோயிங் டூ லேர்ஸ் த ஈஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ் ஹைலேண்ட்ஸ் இஸ் அன் ஏரியா ஆஃப் ஹை ஆர் மவுண்டெனியஸ் லேண்ட் ஸோ ஹைலேண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நிலப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மௌண்ட் ரீஜியன் ஓகே த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தீஸ் ஆர் கன்சிடரபிளி ஓல்டர் தேன் இஸ் அண்டு ஆர் மெயின்லி பிளாட்டூ விச் இஸ் கட் பை மெனி ரிவர்ஸ் தே லை த நார்த் அண்ட் சவுத் ஆஃப் த ஆமேசான் ரிவர் ஆண்டிஸ் மலைத்தொடர்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது தான் இந்த ஈஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ் வந்து நிறைய ரிவர்ஸால் நடுவில் வந்து தடுத்து தடுத்து வ விடப்படுது அமேசான் ரிவரோட நார்த் அண்டு சவுத் சைடில் இருக்குது the next point is the guinea highland is located in the northern part of the continent which has a number of waterfalls including the angel falls so guinea island is located in the northern part of continent here we can find number of waterfalls the particularly we can say angel falls which is really very gorgeous to see okay so in the guinea highlands lapatenga அதிக அளவில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் த பிரஸிலியன் ஹைலேண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு த சவுத் ஆஃப் த அமேசான் பெஸின் தே ஆர் ஜென்ட்லி ரோலிங் பிளாட்டூஸ் வித் ஸ்ட்ரீட் கிளிப்ஸ் அலாங் த ஈஸ்ட் கோஸ் ஸோ லாஸ்ட் வந்து பிரெசிலியன் ஹைலேண்ட்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பேசினுக்கு சவுத் சைடில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பிளாட்டோஸும் சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகளும் நிறைய இருக்கு கிளிப்ஸ் அப்படின்னா குன்றுகள் சின்ன சின்ன மலைகள் சொல்கிறதே அதான் குன்றுகள் சொல்லுவோம் அதெல்லாம் அதிக அளவில் இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இதெல்லாம் இருக்குது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்